G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை ஜெர்மனி செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பருவநிலை மாற்றம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய பேச்சுவார்த்தை. நாட்டில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தி காங்கிரஸ் கட்சி மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறித்தது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா. நாடு வளர்ச்சியடைய ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அஞ்சலி. கலாமின் வாழ்க்கை வரலாற்று சிற்பங்களை நேரில் பார்வையிட்டார். இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தம்புல்லா மைதானத்தில் தொடக்கம்.